வணக்கம் தம்மக்களே, புலிகளால் மறை புலிகள் இந்த சம்பவம் ஒரு புதிய முயற்சி. எனக்குமே நம்மளோட மறை மிக மிக முக்கியம். எப்பொருள் யாராக வைக்கப்பினும் அப்பொருமை பொருள் காண்பது அறிவு. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அக்கா, அதாவது ஈரோடு வேட்பாளர், அவங்க நேர்காணல் தரத்துக்கு ஒரு முன்னோட்டமாக ஒரு ஆடியோ அனுப்பியிருக்காங்க. அந்த ஆடியோவில் நாம் தமிழ் கட்சியில் மகளிர் பாசறை எதற்காக அப்படின்னு நான் ஒரு கேள்வி அனுப்பியிருந்தேன். அதுக்கு ஒரு ஆடியோ அனுப்பியிருக்காங்க, அந்த ஆடியோவை கேளுங்க. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற கணியனின் வரிகளுக்கு ஏற்ப உலகம் முழுவதும் வாழும் எம் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகில் அனைத்து உயிர்களிலும் வீரத்திற்கு உரிய பிறப்பாக பார்க்கப்படுவது பெண்தான். பெண் என்றாலே வீரம், ஆண் என்றாலே அழகு என்ற பொருள். நம் பாட்டன் ஆதிசிவன் தன் தேகத்தில் சரிபாதியை பெண்களுக்கு வழங்கியுள்ளார். உடலின் இடது பாகமானது பெண்களுக்கு உரியதாக பார்க்கப்படுகிறது. அதனாலே ஆண் குழந்தைகளுக்கு இடது மார்பில் பால் கொடுத்து அவர்களை வீரம் செறிந்தவர்களாக மாற்றுவதே பெண்களே. ஆதிசிவன் தேகத்தில் தொடங்கி இந்த பூமி பந்து வரை சரிபாதி விகிதத்தில் நிறைந்து இருக்கும் பெண்களுக்கு ஆரிய சூழ்ச்சியால் அரசியலிலும் போரிலும் படிப்பிலும் சமூகத்தில் உரிமைகள் மறுக்கப்பட்டு அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற நிலையை பூட்டி வைத்த காலத்தில் அதை அத்தனையும் உடைத்து பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து பெண் விடுதலை இல்லாது மண் விடுதலை இல்லை என்ற களம் காண வைத்தவர் எங்கள் தலைவர் மேதகு வே பிரபாகரன் அவர்கள். தலைவரின் வழியில் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பெண்களின் அறிவையும் வீரத்தைமையும் ஒற்றுமையும் ஆளுமை திறனையும் சங்ககால பெண்களைப் போல சமகாலத்திலும் பெண்களை உருவாக்க வேண்டும் என்று தொடங்கப்பட்டதே நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை. பெண்களின் தனித்திறமைகள், அரசியல் மற்றும் வீரம் ஆளுமை போன்றவற்றை மேம்படுத்தி இந்த மண்ணில் ஆண்களுக்கு பெண்கள் சமம் அல்ல, பெண்களும் ஆண்களும் சமம் என்ற நிலையை உருவாக்கியதே ஆகும். உங்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. நாம் தமிழர் புலிகளின் தேசம் என்றும் உங்களோடு. ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் தனித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரம் நிற்கும் தமிழினம் அதான்.